அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பிளவ வருடம் ஆனி மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை தேய்பிறை 8/7/2021 சதுர்த்தசி திதி மறுநாள் பின்னிரவு 5:17 வரை அதன் பிறகு அமாவாசை திதி. சமனோக்குள்ள மிருகசிரீஷம் நட்சத்திரம் 8:58 வரை அதன் பிறகு மேல் நோக்குள்ள திருவாதிரை நட்சத்திரம். மந்த யோகம் நல்ல நேரம் காலை 9:00 to 10:00 வரை, 11:00 to 12:00 வரை, மாலை 4:00 to 6:30 வரை மற்றும் 8:00 to 9:00 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை கடக லக்னம். லக்னத்திலேயே சுக்கிரனும் செவ்வாயும், விருச்சிகத்தில் கேத்து, மகரத்தில் சனி பகவான் வக்ரமாக, கும்பத்தில் குரு பகவான் வக்ரமாக, ரிஷபத்தில் சந்திரனும் ராகுவும், மிதுனத்தில் சூரியனும் புதனும். இன்று என்ன செய்யலாம்? சொத்து விவகாரங்கள் பேசி முடிக்க, பழைய கடன் தீர்க்க, வாகனம் விற்க, தாளம் பயில, உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களே, அலைகள் இல்லாமல் கடல்கள் இல்லை, வலிகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஆமாங்க, வலிகள் தாங்க நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக வலிமையாக்குகின்றன. உங்களுக்கும் அப்படித்தாங்க. வாழ்க்கையில் எத்தனையோ சறுக்கல்களை, எத்தனையோ துரோகங்களை எல்லாம் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. ஆனும் அதற்காக நீங்கள் வந்து உடைந்து போய் உட்கார்ந்துடல, இதுவும் கடந்து போகுங்கிற நம்பிக்கையில் எல்லாவற்றையும் கடந்து வந்து இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில தான் நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க. இது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து ரொம்ப பெரிய அளவுலையும் நீங்கள் வரப்போகிறீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாயோட நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கு வெற்றி உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டிலிருந்து 3வது வீட்டுக்குள்ளார இன்றைக்கு சந்திரன் போய் உட்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. சவால்களிலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. பல கவலைகள் மனசுக்குள்ளார இருந்தாலும் வெளியில எதையுமே நீங்க வந்து பெருசா காட்டிக்காம இயல்பாக இருக்கிற மாதிரியே நீங்க இருந்துருப்பீங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க. குரு பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால பணம் வர்ற மாதிரி தெரியுது, ஆனா வரமாட்டேங்குதே, கை கேட்டினது வாய் கேட்ட மாட்டேங்குதேங்கிற கவலை ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் இன்றைய தினத்தில் உங்களுக்கு பணவரவு உண்டு. எல்லா வகையிலுமே உங்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டுங்க. பிரபலங்கள் அறிமுகம் ஆகுவாங்க. ஏற்கனவே இருந்த பிரபலங்களை சரியாக பயன்படுத்திக்காம விட்டுட்டோம். ஆனால் இனிமே அது மாதிரி இருக்கக்கூடாது, முக்கியமான வேலைகளெல்லாம் நாம் இனிமேல் முடிச்சுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். 2வது இடத்தை விட்டு விலகி இப்போ 3வது வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்கிறார். அவரோட சூரியனும் இருக்கார், அவரோட சந்திரனும் இன்னைக்கு சேர்றதுனால சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசி முடிவெடுக்கலாம். புதுசாக ஏதாவது வீடு மனம் வாங்கிறதுக்கு முன்பணம் தரத்துக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்னதாக இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. பழையபடி வாடிக்கையாளர்கள்லாம் வர ஆரம்பிப்பாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு தன லாபம் உண்டுங்க. உத்தியோகத்தில் சில புது விஷயங்களை கற்றுப்பீங்க. புதுசு புதுசாக சில சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சுமாராக இருக்குதுங்க. ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரங்களே, நீ வெற்றியடைந்து விட்டால் விளக்கம் சொல்ல தேவையில்லை, ஆனால் தோல்வியடைந்து விட்டால் விளக்கம் சொல்ல நீயே தேவையில்லை. இப்படித்தாங்க உலகமெல்லாம் யோசித்து கொண்டிருக்கிறது. அதனால தாங்க நீங்கள் தோல்வி வந்தாலும் வெற்றி வந்தாலும் சரிசமமாக எடுத்துக்கொண்டே இருப்பீங்க. ஆனாலும் உங்களுடைய லட்சிய பாதையை நோக்கி விடாமுயற்சியுடன் கடினமாக உழைத்து எப்பொழுதும் இலக்குகளை அடையக்கூடிய வெற்றியாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கடந்த 3 நாட்களாக உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்திருந்தார். அதனால் கோபப்பட்டீங்க, சோர்வாக இருந்தீங்க, களைப்பாகவும் இருந்தீங்க, எந்த வேலையும் ஒழுங்காக முடியலையேன்னு சின்னதாக ஒரு அலுப்பு சலிப்பெல்லாமே இருந்ததுங்க. ஆனால் இன்றைய தினம் காலை 7:30 மணியிலிருந்து உங்கள் ராசியை விட்டு விலகி உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் போய் சந்திரன் உட்கார போகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால முன்கோபம் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். சாதுரியமாக பேசி இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வராதுன்னு நினச்சிட்டு இருந்த பணம் கூட இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. 2வது இடத்துல புதன் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் சுகாதிபதி சூரியனும் வலிமையாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. அவங்களோட அந்த தைரியஸ்தானாதிபதி சந்திரன் இன்னைக்கு சேர்றதுனால தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். கோர்ட்டு கேஸு விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் பேசி நீங்கள் முடிவெடுத்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவலுக்கு கூட இன்னைக்கு நீங்கள் அதிகாரிகளை பார்த்து ஒப்புதல் வாங்குறதா இருந்தால் வாங்கலாங்க. அதே மாதிரி பேங்க் லோனுக்கு கூட இன்னைக்கு நீங்கள் முயற்சிகள் செய்யலாங்க. வியாபாரத்திலேயும் சின்ன சின்னதாக இருந்து வந்த தேக்கநிலை மந்தநிலை எல்லாமே இன்னைக்கு மாறுங்க. உத்தியோகத்திலேயும் அதிகாரிகள்ட்ட இதை கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு சில விஷயங்களை நீங்கள் வந்து தயங்கி தயங்கிட்டு இருந்தீங்க. இன்றைய தினம் தைரியமாக அதிகாரிகளிடம் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்கலாங்க. சில கோரிக்கைகள் நிறைவேறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக வேலை சுமை இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரங்களே, கடினமான நாட்களை கடந்து வந்தால்தான் இனிமையான நாட்களை நாம் அனுபவிக்க முடியும். இதையெல்லாம் தெரிந்து கொண்டவங்க நீங்கள் தாங்க. வரப்போகக்கூடிய சந்தோஷத்திற்காக இப்பொழுதிருந்தே இடைவிடாமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. இப்போ எத்தனை சிரமம் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மால் சமாளிச்சிட முடியும். வருங்காலத்தில் ஆனால் நாம் கஷ்டப்பட்டுறக்கூடாது. நம்ம சந்ததியும் கஷ்டப்பட்டு விடக்கூடாது. அவங்களுக்கு நாம் உதவ முடியலன்னாலும் உபத்திரவம் கொடுக்குற மாதிரி நாம் இருந்துடக்கூடாது. இப்படி ஏகப்பட்ட யோசனைகள் உங்கள் மனசுக்குள்ளார இன்னைக்கு ஓடிக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினம் காலை 7:30 மணி முதல் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார்றாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லா இருக்குங்க. சூரியன் உங்கள் ராசிக்குள்ளார ஏற்கனவே உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்னதாக கொஞ்சம் முன்கோபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்க ராசிநாதன் புதன் கடந்த 3.5 மாதங்களாக கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தார், பலவீனமாக இருந்தார், ராகோட இருந்தார், வக்கரமாக இருந்தார். இப்படி பலவீனமாக இருந்ததுனால நீங்களும் வந்து ரொம்ப சிரமங்களை கஷ்டப்பட்டங்களை அனுபவிச்சிங்க. ஆனால் இப்போ வந்து உங்க ராசிநாதன் புதன் ஆட்சியாக வந்து உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால கஷ்ட நஷ்டங்கள்லாம் இனிமேல் விலக ஆரம்பிச்சிடும், தைரியம் வர ஆரம்பிச்சிடும், சில வழிகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உதவுறேன்னு சொல்கிறவங்க உதவுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. 7:30 மணியிலேருந்து வந்து உட்கார்றாரு. அதனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. வீண் விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் இன்றைய தினம் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்திலையும் அதிக புளிப்பு காரமான பொருட்களை உணவுப் பொருட்களை இன்னைக்கு சாப்பிட்டுருக்க வேண்டாங்க. அதையும் கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. அஷ்டமத்து
பத்து சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால ஞாபக மறதியால் செல்ஃபோன் இதெல்லாம் தொலைஞ்சிடாமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. முகக்கவசத்தையும் அணிந்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9 மணி முதல் நிதானம் தேவைப்படுகிறதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் உண்டுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சீரகத்தோட கொஞ்சம் வெல்லம் கலந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரங்களே, விட்டு கொடுப்பதும் இறங்கி போவதும் தப்பில்லை, ஆனால் அதை உணர்ந்தவர்களிடம் நீங்கள் காட்டுங்கள். உணராதவர்களிடம் நீங்கள் விட்டு கொடுத்தாலோ இறங்கி போனாலோ காயப்படுவது நாமாகத்தான் இருப்போம். அதனால தாங்க நீங்கள் யார் யார்கிட்ட எப்படி எப்படிலாம் நடந்துக்கணும்னு அனுபவ பாடம் கொஞ்ச காலமாகவே நிறையா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வரீங்க. அந்த அனுபவ பாடம் உங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்கிறதுனால தான் யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறதெல்லாம் இப்போ உங்களுக்கு அத்துப்படி ஆயிடுச்சிங்க. அந்த மாதிரியான சமயோஜித புத்தி அதிகம் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. 11ஆம் இடத்தை விட்டு விலகி 12ஆவது வீட்டுக்குள்ளார உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு வந்து நுழைகிறாரு. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன செலவுகள் இன்றைக்கி அதிகமாகிட்டே தாங்க போகும். வீட்டில் ஏதாவது ஒன்று பழுதாயிட்டே இருக்கும், அதை மாற்றணும் இதை மாற்றணும்னு சொல்லி இப்படி ஏதாவது ஒரு செலவுகள் இருக்குங்க. ஆனால் அத்தியாவசியமான செலவுகளாக இருக்கும், அனாவசியமான செலவுகளாக இருக்காதுங்க. சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளார பகை பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால வண்டி வாகனம் செலவுகளும் கொஞ்சம் இருக்கும், பராமரிப்பு செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. திடீர் பயணங்களும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களும் தேடி வருவாங்க, அவங்கள பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. பழைய விஷயங்களை எல்லாம் இன்றைய தினம் பேசி எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. சகோதர வகையில் சின்ன சின்னதாக செலவுகள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். சகோதரங்கள் நம்மளை புரிஞ்சுக்கிறாங்களா, நம்ம மேலே உண்மையிலேயே அன்பாக இருக்காங்களா? சில நேரங்களில் உங்கள் உள் மனசு ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கும், அவங்க உண்மையாக இருக்காங்களோ அல்லது பாசமாக இருக்காங்களோ இல்லையோ, நாம் வந்து அவங்க மேலே பாசத்தை காட்டிக்கிட்டே இருப்போங்கிற மாதிரியான அளவில் நீங்கள் எப்போதும் இருந்து கொண்டே இருப்பீங்க. குரு பகவான் மறைந்து கிடக்கிறாரு, 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பேசும்போது எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பேச்சால் இன்றைக்கி முன்னேற்றம் எல்லாமே உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கு துலங்குங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரங்களே, நாம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது, வாழ்ந்து முடிந்த பின்னர் நம்மை யாரும் மறக்கக்கூடாது, இதுதாங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியாகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் 4 பேருக்கு நல்லது செய்து அவங்கவுங்க மனசில் இடம் பிடிப்பவர்களாக எப்போதும் இருப்பீங்க. உதவின்னு கேட்டு வர்றவங்கள உபத்திரவமாக நினைக்காம உங்கள் உள் மனசுக்குள்ளார அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அதையெல்லாம் நீங்கள் பாகுபாடு பார்க்காம எல்லோருக்கும் வாரி வழங்கக்கூடிய சிவந்த கைகளுக்கு சொந்தக்காரர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 11ஆம் இடத்துல ஏற்கனவே உங்கள் ராசிநாதன் சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, அவரோட இப்போ புதனும் வந்து சேர்ந்திருக்கிறாரு. அந்த வீட்டில் அவர் சொந்த வீடு ஆட்சி பெற்று வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாம் கிடைக்கும், ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் சந்திரனும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து உட்கார்றாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன மனத்தாங்கல்கள் அதெல்லாமே இன்றைக்கு சரியாகுங்க. பிள்ளையுடைய கல்யாண விஷயமாக பெண் வீட்டார் வரன் வீட்டார்கிட்ட நீங்கள் பேசுகிறதா இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் பேசலாங்க. அதே மாதிரி வியாபார விஷயமாக பங்குதாரர்கள்ட்ட உட்கார்ந்து பேசுறது, புது வேலையாட்களை வேலையில் உட்கார வைக்கிறது, அதே மாதிரி சின்ன சின்ன விளம்பரங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் செய்கிறது, இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கு
ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. வியாபாரத்திலேயும் அதிரடி லாபம் உண்டு. பழைய பாக்கிகள் கொஞ்சம்லாம் வசூலாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உணவு துணி வகைகள் மருந்து வகைகள் மூலமாக அதிகமான லாபம் இன்னைக்கு கிடைக்கும். கட்டுமான பொருட்கள் மூலமாகவும் லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன சலசலப்புகள் அதெல்லாமே நீங்கி உங்களை தேடி சில கூடுதல் பொறுப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக சக ஊழியர்கள் மத்தியில் இன்றைக்கி செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மகிழ்ச்சி உண்டு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் யோகங்களை கூடுதலாக இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு பரவாயில்லைங்க. குரு பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால புது வேலைக்கு ஏதாவது நீங்கள் முயற்சிகளும் செய்யலாங்க. அதே மாதிரி வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்கள் அது மூலமாக சிலதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக வேலை கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரங்களே, நிறைய சிரித்துப்பார், கஷ்டங்கள் குறைந்துவிடும். கொஞ்சம் சிந்தித்துப்பார், கஷ்டங்கள் தீர்ந்து போய்விடும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே சிரித்து கொண்டே இருப்பீங்க. அந்த சிரிப்பில் உங்களுடைய கஷ்டங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். உங்களை பார்க்குறவங்களுடைய கஷ்டங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சமாக எப்பொழுதும் யோசித்து நிறைய முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வலிமை படைத்தவர்களாகவும் இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கு துலங்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. கடந்த 3-4 மாதங்களாக உங்கள் ராசிநாதன் புதன் பலவீனமாகவே இருந்தாருங்க. ஆனால் இப்போதாங்க அவர் பலமாக வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. சொந்த வீட்டுக்குள்ளார் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். கொடுத்துட்டு பணம் கொடுத்து ஏமாந்தீங்களே, அந்த ஏமாந்து போன தொகை கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் மருந்து மாத்திரை கால்வலி கழுத்து வலின்னு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வகையில் ஆரோக்கிய குறைவு இருந்துன்றது இல்லைங்களா, அதெல்லாமே இனிமேல் விலக ஆரம்பிக்கும். உற்சாகமாக இனிமேல் நீங்கள் உலா வருவீங்க. எல்லா வகையிலுமே இனிமேல் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்திலேயும் உங்களுக்கு பணப்புழக்கம் எல்லாம் உண்டுங்க. ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இருக்கிறதோட இன்னும் வேற ஏதாவது வியாபாரம் செய்யலாமா, இருக்கிறத இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தலாமா, இது மாதிரியான யோசனைகளும் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்குங்க. ஆனால் குரு பகவான் 6 இடத்துல உட்கார்ந்து நீங்கள் எந்த விதமான புது முயற்சிகள் ஏற்படுத்தினாலும் அதை தடுக்கிறதுலே தான் குறியாக இருப்பார். எதிர்க்கு இருக்கிற கடனை அடைக்கலாமா, அல்லது இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கி தொழிலை வந்து விரிவுபடுத்தலாமா, இந்த மாதிரியான தடுமாற்றங்கள் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்குங்க. ஆனால் சூரியன் புதன் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால புது முயற்சிகளில் நீங்கள் இறங்கலாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரியும் உங்களை மதித்து நடந்துப்பாங்க. சக ஊழியர்கள் மத்தியிலேயும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு நல்லா இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் இன்றைய தினத்தில் உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கோபப்படாமல் இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க பழைய சம்பவங்களெல்லாம் நினச்சி நினச்சி பார்த்து பார்த்து பெருமூச்சு விடாமலும் இருந்துட்டால் இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மற்றபடி இன்றைய தினத்தில் எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. பெற்றோரின் ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு முழுசாக கிடைக்குங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்றைய தினத்தில் நீங்கள் பேசலாங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் நடைபெறக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரங்களே, எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம். ஆமாங்க, எண்ணம் நமக்கு எப்படி இருக்குதோ அதுபடி தாங்க நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். அதனால தான் பெரியவங்கள்லாம் மனம்போல் மாங்கல்யம் அப்படின்னு சொன்னாங்க, மனம்போல் வாழ்க அப்படின்னும் வாழ்த்துனாங்க. இதையெல்லாம் புரிந்து கொண்ட நீங்கள் உங்கள் இதயத்தில் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களையே விதைத்து கொண்டே இருப்பீங்க. அதனால தாங்க சுற்றி
இருக்கிற நாலு பேருக்கு ஏதாவது கொடுத்து அவங்களையும் வாழ்க்கையில் கை தூக்கி விடக்கூடியவர்களாக நீங்கள் எப்போதும் இருப்பீங்க. கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக இருந்து வந்த சந்திராஷ்டம தொல்லையிலிருந்து விடுபட்டு இன்றைய தினம் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. இழுவரியாக இருந்து வந்த பல வேலைகள் நல்ல விதத்தில் முடியுங்க. கை கெட்டினது வாய் கெட்ட மாட்டேங்குதேன்னு இந்த கவலைகளெல்லாம் இன்றைய தினம் குறைய ஆரம்பிக்குங்க. குடும்பத்தில் சின்ன சின்னதாக இருந்து வந்த அந்த முணுமுணுப்பு சலசலப்பு அதெல்லாம் கொஞ்சம் சரியாகி சின்னதாக ஒரு கலகலப்பு இன்றைய தினத்தில் உருவாகும். கணவன் மனைவிக்குள்ளார சிரிப்பு விளையாட்டு இன்றைய தினத்தில் உண்டுங்க. மனம் திறந்து சில விஷயங்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. எல்லா வகையிலும் மகிழ்ச்சிகரமாகவும் நீங்கள் இருப்பீங்க. இன்றைய தினம் உங்களுடைய பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சியாக சொந்த வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்காருங்க. இனிமேல் உங்களுக்கு வர வேண்டிய தொகைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேட்க வேண்டிய இடத்திலிருந்தும் நீங்கள் கேட்டு பார்க்கலாம். ஒரே முட்டாக கிடைக்கலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் உட்கார்ந்திருக்கிறதுனால தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாரா இருக்குது. ஆனால் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் உண்டுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தள்ளி போன விஷயங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் உண்டுங்க, நல்ல விதத்தில் முடியுங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. மேலும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். வெள்ளை நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி கனியை சுவைக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரங்களே, நம் வாழ்க்கை தேடலில் நாம் தொலைக்க கூடாத மிகப்பெரிய புதையல் மன அமைதியாகும். ஆமாங்க, பணம் தேடி அலைகிறோம், நிம்மதி தேடி அலைகிறோம், எல்லாத்தையும் வேலை தேடி அலைகிறோம், கல்யாணத்தை தேடி அலைகிறோம். இப்படி எதை எதையோ நாம் தேடி அலைந்து கொண்டே தாங்க இருக்கோம். வாழ்க்கை எல்லாமே தேடலில் தாங்க இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் மன அமைதியை மட்டும் நாம் இழக்கக்கூடாது, மன அமைதியை மட்டும் நாம் விட்டு கொடுக்கக்கூடாது. அந்த வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. இன்றைய தினம் கொஞ்சம் சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக பேசுனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. குறிப்பாக இன்றைய தினத்தில் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால அனுஷம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். வீண் விவாதங்களை தவிர்க்க பாருங்கள். பழசையே யோசிச்சுட்டு பழச நினச்சே பேசிட்டு இருந்தீங்கன்னா தீர்வுகள் கிடைக்காதுங்க. கொஞ்சம் விட்டு கொடுப்பதன் மூலமாக இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டலாங்க. நேற்றைய தினத்தில் சின்ன சின்னதாக விவாதங்களெல்லாம் இருந்தது. ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு இன்றைக்கு பரவாயில்லைங்க. எதிர்பார்த்த விஷயங்களெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. சாப்பாட்டு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளி உணவுகளை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. நேரத்துக்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. ஒரே நேரத்தில் ரெண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பகிர்ந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால ரோடு கிராஸ் பண்ணும்போது கவனமாக இருங்க. முகக்கவசம் அணியாமல் வெளியில் போகாதீங்க. அதே மாதிரி அந்த தனி மனித இடைவெளியெல்லாம் பின்பற்றி இருந்தீங்கன்னா ஒற்று தொற்று வராமல் எல்லா வகையிலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். சாதாரணமாக பேச போய் அது சண்டையில் முடியும். அதெல்லாம் பெருசுபடுத்திக்காமல் கொஞ்சம் சாந்தமாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க. பிள்ளைகளிடமும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரங்களே, கவலை என்பது உதிரும் இலைகள், வெற்றி மகிழ்ச்சி என்பது துளிர்க்கும் இலைகள். உதிரும் இலைகளை துளிர்க்கும் இலைகளுக்கு உரமாக்கிவிட்டால் வெற்றி என்னும் மரமானது வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் கவலைன்னு சொல்லி கன்னத்தில் கை வச்சு கலங்கி போய் நிற்காமல் எப்பொழுதும் நீங்கள் வந்து வீரநடை போட்டு கொண்டே இருப்பீங்க. ஆயிரம் கஷ்ட நஷ்டங்கள் அடிமனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே தான்
இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வெளி உலகத்துக்கு நீங்கள் எப்பொழுதும் புன்னகை பூத்த முகத்துடனேயே இருப்பீங்க. உங்ககிட்ட பேசினாலே கவலையெல்லாம் மறந்து போகுதுன்னு நாலு பேர் அதுக்காகவே உங்களை நாடி வந்து கொண்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட நல்லவர்கள் ஆகிய உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க. சூரியன் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கார். இப்போ புதனும் சொந்த வீட்டில் உட்கார்ந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. சந்திரனும் சாதகமாக இன்னைக்கு இருக்கிறாருங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திடீர்னு திருமணம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதாவது வந்து பேசி உடனே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஏழரை சனியில் பாதச்சனி நடந்துருக்கிறதுனால வண்டி வாகனத்தை எப்போவுமே பார்த்து பயன்படுத்துறது ரொம்ப நல்லதுங்க. திடீர்னு அறிமுகமாகிறவங்களை நம்பிட்டு அப்புறம் எல்லாத்தையும் கொடுத்து இழந்துட்டு அப்புறம் வருத்தப்பட்டுட்டு இருக்கக்கூடாதுங்க. இன்றைய தினம் சூரியன் புதன் சந்திரன் முக்கூட்டு கிரகங்கள் உங்களுக்கு ஏழாம் இடத்துல உட்கறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகள் எல்லாம் பேசி இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் சமாதானப்படுத்திடலாங்க. அதே மாதிரி பார்க்கும் பார்க்காம போன சில உறவினர்கள் நண்பர்கள்லாம் வலியை வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நண்பர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலகுங்க. அதே போல் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த சின்ன சின்னதாக இருந்து வந்த வருத்தங்கள் விலக ஆரம்பிக்கும். உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இன்னைக்கு கிடைக்குங்க. வியாபாரத்தில் மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு கூடுதலாக லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் இன்றைய தினத்தில் உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன வருத்தங்கள் எல்லாமே இன்றைக்கு விலகுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரங்களே, கீழ்ப்படிய கற்றுக்கொள், கட்டளையிடும் பதவி உமக்கு தாமாக வந்து சேரும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் படிப்படியாக முன்னேறி வரக்கூடியவங்க நீங்கள் தாங்க. இன்றைக்கி இந்த நிலைக்கு நான் வர்றதுக்கு எத்தனை பேர்கிட்ட நான் கை கட்டி நின்னேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு மற்றவங்கள்ட்ட எப்பொழுதுமே சொல்லி காட்டக்கூடியவர்களாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன்று ஒன்றாதான் நூறு, ஒரே முட்டாக நூறு கிடையாது அப்படின்னு படிப்படியாக வாழ்க்கையில் வளர வேண்டும்னு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்பொழுதுமே நீங்கள் அறிவுறுத்தி கொண்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட பண்பாளர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க. ஐந்தாவது வீட்டை விட்டு விலகி ஆறாவது வீட்டுக்குள்ளார இன்னைக்கு சந்திரன் வந்து உட்கார்றாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய கடன் பிரச்சனைகளை ஏதாவது பைசல் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரபலங்களும் இன்றைக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பேங்க் லோனுக்கு கூட இன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் முயற்சிகள் பண்ணலாம். அவசரத்தில் அதிக வட்டிக்கு வாங்கிக்கிட்டு இப்படி அல்லாட வேண்டியதாக இருக்குதுன்னு சில நேரங்களில் நீங்கள் வருத்தப்படுறதெல்லாம் உண்டுங்க. ஆனது ஆயிடுது, அதை பற்றி யோசிக்காதீங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் சில வழிவகைகள்லாம் கிடைக்க போகுது. அப்படி இருக்கிறதுனால கடன் பிரச்சனையெல்லாம் நிச்சயமாக கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்துடலாங்க. ஆறாம் இடத்துக்குரிய கிரகம் புதன் ஆறாவது வீட்டுக்குள்ளாரே வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால பழைய கடனை அடைக்கிறதுக்கு புது கடன் வசதிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தந்தையாருடன் இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து மோதல்கள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் ஏழரை சனியில் ஜென்மச்சனி நடக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் மருந்து மாத்திரை, எங்கே போனாலும் ஏதாவது ஒரு சோக செய்தி, இப்படியே இருந்துட்டுருக்குதே, ஒரு நிம்மதியான ஒரு நல்ல செய்தி காதுக்கு வந்து எட்ட மாட்டேங்குதேன்னு சில நேரங்களில் சின்ன சின்ன அலுப்பு சலிப்புகள் வரத்தாங்க செய்யும். குரு பகவான் உங்களுக்கு அதிசாரத்தில் நல்ல இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஏழரை சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்திலையும் லாபம் இன்னைக்கு அதிகமாக கிடைக்கும். உத்தியோகத்திலையும் உங்களுக்கு சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் இன்றைய தினத்தில் உண்டுங்க. அதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கோவப்படாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கு எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டலாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கு நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி முன்னேற்றங்கள் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்ப ராசிக்காரங்களே, நம்முடைய எண்ணங்கள் யாவும் மற்றவர்களுக்கு துன்பம் தரக்கூடியதாக இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் நல்ல மனசுக்கு சொந்தக்காரர்களாக எப்போதும் இருப்பீங்க. முடிந்தால் நாலு பேருக்கு நாம் நல்லது செய்வோம், அப்படி இல்லைனா நாலு பேருக்கு தொந்தரவு தராமலாவது நாம் வாழ்ந்து காட்டுவோங்கிற மன உறுதியோடு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதி புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி பிள்ளைகளால் சந்தோஷம் அதிகரிக்குங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு விருப்பப்பட்ட பாடத்தில், விருப்பப்பட்ட கல்லூரியில் அல்லது பள்ளிக்கூடத்தில் அவங்களுக்கு தேவைப்பட்ட கோர்ஸில் நீங்கள் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி ஒரு சிலரோட பிள்ளைகள் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுக்கு பக்கபலமாக சந்திரனும் இன்றைக்கி உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசலாங்க. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து சுமூகமாக பேசுனீங்கன்னா அதெல்லாம் நல்ல விதத்தில் ராசியாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கல்யாண விஷயங்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் பேசலாங்க. சுக்கரனும் செவ்வாயும் வலிமையாக உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் சுக்கரன் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. செவ்வாய் பலமாக இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால சகோதர வகையில் இருந்து வந்த சங்கடங்கள் அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி அண்ணன் தம்பி உறவு முறை நல்லாயிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, லாபம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் சக ஊழியர்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அதெல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமாராக தாங்க இருக்குது. சின்ன சின்ன ஆரோக்கிய குறைவு, முன்கோபம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் எல்லாமே உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள், யோகங்கள் அதெல்லாம் கூட எதிர்பார்க்கலாங்க. உங்களுக்கு பக்கபலமாக புதன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்னைக்கு நீங்கள் பேசலாங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரங்களே, இன்று இருக்கும் நன்மையும் தீமையும் நிரந்தரம் இல்லை. ஆனால் மற்றவர்களுக்கு நாம் செய்யும் இன்பமும் துன்பமும் நல்லதும் கெட்டதும் நிரந்தரமாக இருக்கும். அது என்றைக்காவது ஒரு நாள் வந்து நமக்கு பலன்களை கொடுக்கும். அதனால தாங்க நீங்கள் நம்மால் முடிஞ்ச வரைக்கும் நாலு பேருக்கு நல்லது செய்துட்டு போவோங்கிற நல்ல எண்ணங்களோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பீங்க. கஷ்டம்னு சொல்லி யாராவது வந்து கண்ணை கசக்கினாலே உடனடியாக உங்களால் முடிந்த வரைக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய தாயுள்ளத்திற்கு சொந்தக்காரர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. நாலாம் இடத்துக்குரிய கிரகம் சுகஸ்தானம், சுகஸ்தானத்துக்குரிய கிரகம் புதன் வலிமையாக வந்து உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகளெல்லாம் விலக ஆரம்பிக்கும். சில பிரச்சனைகளுக்கெல்லாம் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு கிடைக்கும். சொத்து விவகாரங்களாக இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும், நல்ல தீர்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய ரசனைக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீடு மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. தாய் வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். தாய் வழி உறவினர்களெல்லாம் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளாரையும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் இன்றைய தினம் சந்தோஷம் உண்டுங்க. மூணாம் இடத்துக்குரிய கிரகம் நாலாம் இடத்துல போய் சந்திரன் உட்கார்றார். மூணாவது வீட்டில் நான்காவது வீட்டில் போய் உட்கார்றார் இன்றைக்கு. அப்படி இருக்கிறதுனால வீட்டை கொஞ்சம் பெருசுபடுத்தி கட்டுறது, மரச்சாமான்கள் புதுசு வாங்கிறது, அதுக்கடுத்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் ஏதாவது வாங்கிறது, சமையலறையை புதுப்பிக்கிறது, இந்த மாதிரியான சுப செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பழைய வாடிக்கையாளர்களும் மறுபடியும் வர தொடங்குவாங்க. அதை பார்க்கும்போது உங்கள் மனசில் சந்தோஷம் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெருக்கடி
கொடுத்த அதிகாரி வேற இடத்துக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு நெருக்கமானவங்க அறிமுகமானவங்க பெரிய பொறுப்பில் வந்து உட்காரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத யோகங்களையும் இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினம் வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால மகான்கள், யோகிகள், மகர்ஷிகள், தபசிகள், ஞானிகள், சித்தர்கள் இவர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு சென்று நாம் அவர்களை வழிபட்டு தியானங்களெல்லாம் செய்து வந்தால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்குங்க. அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது ஸ்ரீ அமாவாசை சித்தர் அவர்களை பற்றி தாங்க. இந்த மகானுடைய ஜீவ சமாதி எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி டவுன், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கருப்பந்துறை அப்படின்னு ஒரு பகுதிங்க. அங்கே நந்தவனம் அமைஞ்சிருக்குங்க. அதில் தாங்க அமாவாசை சித்தருடைய ஜீவ சமாதி அமைஞ்சிருக்குங்க. குளத்தூர் ஜமீன்தார் தில்லை தாண்டவராயர் அப்படின்னு ஒருத்தர் வந்து மிகப்பெரிய ஜமீன். அந்த மகான் வந்து நெல்லை நகரத்தில் வெள்ளைத்தாங்கி பிள்ளையார் கோவிலில் அரண்மனை கட்டி வாழ்ந்து வந்தார். ஆட்சி புரிந்தும் வந்தார். ஆன்மீகவாதியாக இருந்தார். அவருடைய கைத்தடி இருக்குல்லைங்களா, அதாவது அதிலேயே வந்து பிடி இருக்கும், அதை வந்து திறந்தோம்னா அதிலே வந்து விநாயகர், முருகர், லக்ஷ்மி எல்லாமே இருப்பாங்க. அந்த மாதிரி தன்னுடைய கையிலேயே ஒரு தடியை அவங்க வச்சிட்டு இருந்தாங்க. யாத்திரை நிறைய இடங்களுக்கு அந்த ஜமீன்தார் போயிட்டு இருந்தாங்க. ஒரு முறை காசிக்கும் யாத்திரை சென்றாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நம்ம அமாவாசை சித்தரை சந்தித்தாங்க. இருவரும் அங்கே அமர்ந்து பேசினாங்க. உடனே அமாவாசை சித்தர் காசியிலிருந்து நேராக திருநெல்வேலி டவுனுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு எல்லா வகையிலுமே மீண்டும் மீண்டும் தவங்கள் செய்ய ஆரம்பித்தாங்க. அமாவாசை சித்தர் வந்து அதாவது குடும்ப வாழ்க்கையில் இருந்து கடமைகளை முடிச்சுட்டு முழுக்க முழுக்க வந்து துறவரத்தில் இறங்கிட்டாங்க. இவங்க இங்கே வந்து அதாவது வெட்ட வெளியிலேயே அப்படியே வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் நிலா வெளிச்சமாக இருந்தாலும் அப்படியே வந்து நெஞ்சை திறந்துட்டு படுத்தே கிடப்பாங்க. அது ஒரு யோக நிலை, அது ஒரு தவநிலை. குளுத்துற வெயிலாக இருந்தாலும் சரி, கொட்டுகின்ற மழையாக இருந்தாலும் சரி, குளிர்ச்சி தரக்கூடிய நில ஒளியாக இருந்தாலும் சரி, எந்தவித போர்வையும் எந்தவித துணியும் இல்லாமல் அப்படியே வெட்ட வெளியிலே மல்லாந்து கிடந்து தன்னுடைய மந்திரங்களை ஜபிப்பது போல ஏதேனும் ஒரு வகையில் தியானம் செய்து கொண்டே இருப்பாங்க. மக்கள் மத்தியில் அமாவாசை சித்தருக்கு நாளுக்கு நாள் மெருகு கூட ஆரம்பிச்சது. கூட்டங்களும் கூடிக்கொண்டே இருந்தது. அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் அந்த மகான் குளிப்பார். அதனால் அமாவாசை சித்தர்னு சொல்லியிருக்கலாம். சின்னதாக வந்து கடத்தெருவில் சில நேரங்களில் போவாங்க. எங்கேயாவது ஒரு கடையில் கை நீட்டு யாராவது இதாக கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவாங்க. இல்லைன்னா சாப்பிட்ற வழக்கமும் இல்லாதவங்களாக இருந்தாங்க. ஜமீனும் சித்தரும் சேர்ந்து நெல்லையப்பர் கோவிலுக்கு போனாங்க. அங்கே பிரகாரத்தில் வந்து ஆறுமுக நயனார் கோவில், அதான் முருகப்பெருமானுடைய கோவில் வந்து பூட்டி கிடந்தது. ஜமீன்தார் அதை பார்த்துட்டு அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே இரவெல்லாம் தூங்காமல் கண்ணீர் வடித்து கொண்டே இருந்தார். ஜமீன்தாரோட வருத்தத்தை பார்த்துட்டு நம்முடைய அமாவாசை சித்தர் எப்படியாவது ஆறுமுக நயனார் திருக்கோவிலை, பிரகாரத்தில் இருக்கிற நெல்லையப்பர் கோவிலில் இருக்கிற பிரகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவிலை நம்ம திறந்துடும் பார்த்தாங்க. கட்டு போட்டு வச்சுருந்தாங்க ஒரு இனத்தார். அந்த கட்டை உடைக்கிறதுக்காக இவங்களோட இருந்த அந்த நந்தவனத்தில் இருந்த அருள்மிகு போகர் மாயா சித்தர், அப்புறம் வந்து வள்ளநாட்டு சாது சிதம்பர சித்தர், அவங்க ரெண்டு பேர்கிட்ட இவங்க கலந்துரையாடி ஆலோசனை செய்து ஒரு சக்தி வாய்ந்த ஸ்ரீ சக்கரத்தை வந்து உருவாக்குனாங்க. ஒரு நல்ல நாள் பார்த்து அந்த ஆறுமுக நயனார் முருகப்பெருமான் கோவிலில் அந்த ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்ட பண்ணாங்க. கட்டு உடைந்தது, கோவில் திறந்தது, பிரகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த முருகர் கோவில் திறந்தது. மக்களெல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து வழிபட ஆரம்பித்தாங்க. நெல்லையப்பர் கோவிலில் இருக்கக்கூடிய அருள்மிகு ஆறுமுக நயனார் அதாவது முருகப்பெருமானுடைய கோவில் போனீங்கன்னா எந்த பக்கத்திலேருந்து நீங்கள் பார்த்தாலும் அந்த ஆறுமுகம் உங்களுக்கு மிக மிக அழகாக இருக்கும். சக்தி வாய்ந்த ஒரு முருகப்பெருமானாக அவர் இன்றைக்கும் நமக்கு அருள்வாளித்து கொண்டிருக்கிறார்.
அது மட்டும் இல்லாமல் ஆறுமுக நயனார் ஒரு துரும்பு ஒரு தூசு அந்த கோவிலில் நம்ம வேண்டுனாலும் நமக்கு உடனே கிடைக்கும். அதே மாதிரி நம்முடைய அமாவாசை சித்தர் வந்து எதை கொடுத்தாலும் அதெல்லாம் வந்து மக்களுக்கு அப்படியே பலிதம் ஆயிடுச்சிங்க. கடுமையாக தவம் செய்து கொண்டே இருந்தாங்க. ஆறுமுக நாயனார் கோவிலேயே உட்கார்ந்தும் கடுமையாக அமாவாசை சித்தர் தவம் செய்து கொண்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஜீவசமாதி ஆகக்கூடிய நேரம் வந்தது. அந்த ரெண்டு சித்தர்களும் வந்து இந்த மகா ஜீவசமாதியிலேயே அந்த ஸ்ரீ சக்கரத்தை மறுபடியும் பிரதிஷ்ட செய்து ஆறுமுக நயனாருடைய ஆலயத்தில் இருந்த அந்த ஸ்ரீ சக்கரத்தையும் வந்து இங்கே அமாவாசை சித்தருடைய ஜீவசமாதியிலே வைத்து பிரதிஷ்டை செய்து அருமையாக அந்த நந்தவன பகுதியில் இந்த நம்முடைய அமாவாசை சித்தர் வந்து அழகாக வந்து ஆட்சி செய்துருக்காங்க. ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. யார் போய் என்ன நினச்சி கேட்டு தியானம் செய்தாலும் தவம் செய்தாலும் நியாயமானது எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி அந்த ஸ்ரீ சக்கரத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்குதுங்க. புற்றுநோயெல்லாம் தீர்க்கக்கூடிய சக்தி அங்கே இருக்குது. நிறைய நோயாளிகள் வந்து வழிபட்டுட்டு அவங்க நோய்களெல்லாம் விலகுதுங்க. அதே மாதிரி பாந்திரிகம் அந்த மாதிரியான தொந்தரவுகள் இருந்தாலும் இங்கே போய் வந்தால் அந்த தொந்தரவுகள் விலகும். திருமணம் குழந்தை பாக்கியமும் கிடைக்குங்க. அப்படிப்பட்ட அற்புதமான அதாவது திருநெல்வேலி டவுன்லேருந்து அந்த கருப்பந்துறையில் நந்தவனத்தில் அருள்வாளித்து கொண்டிருக்கும் அருள்மிகு அமாவாசை சித்தரை வணங்குவோம். அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் சித்தர்களின் அருளாசியால் உங்கள் விருப்பங்களெல்லாம் நிறைவேறும் வெற்றி திருநாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை 6:45 சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே.பி. வித்யாதரன். வணக்கம்.